விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மண் வள மேம்பாடு. ஏன்னா அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து நிறைய வந்து இயற்கை உரங்கள், இலைகள், தழைகள், மணிச்சத்துக்கள், ஆட்டு உரம், மாடு உரம், அதெல்லாம் வந்து நம்ம வயல்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால வந்து இயற்கையோட மண்ணோட வளம் வந்து ரொம்ப அதிகரிச்சு இருந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ஆடுகள் வளர்ப்பு குறைஞ்சிருச்சு. அதனால வந்து இயற்கையாக உரங்கள் வந்து மண்ணில் போடக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்தில் 60-70 பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சியின் காரணமாக நம்ம அதிகமான விவசாயம் பண்ண வேண்டிய, மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகமான உணவு உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை கட்டத்தில் அங்கக உரங்களான யூரியா, டிஏபி, பொட்டாஸ் போன்ற உரங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அந்த உரங்களை மக்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதன் காரணமாக வந்து அதிகப்படியான உணவு உற்பத்தி வந்தது, மக்களுக்கு வந்து அதிகமான உணவு விளைச்சல் வந்தது. அதே சமயத்தில் வந்து இயற்கை உரங்களோட பயன்பாடுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதனால மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால நம்ம விவசாயிகள் நாம் வந்து மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது, இந்த யூரியா, டிஏபி, பொட்டாசு மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை உபயோகப்படுத்துவதோட நம்ம வந்து மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்காக பல இயற்கை உரங்களையும் நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ இயற்கை உரங்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கடைகளில் விற்கிறாங்க. ஹியூமிக்கு, அமினோ ஆசிட் மற்றும் பேம்னு சொல்லக்கூடிய மைக்ரோரேசா பேஸ், வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரேசா, இதெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தும் மூலமாக நம்ம மண்ணுக்கு அளிக்கக்கூடிய நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற வந்து முழுமையாக பயிர் வந்து எடுத்துக்கிறதுக்கு உபயோகப்படுத்துது. இப்போ மைக்ரோரேசாவை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இப்போ மைக்ரோரேசாங்கிறது இதுதான் வேர்னு வச்சுக்கோங்களேன், இந்த செடியோட வேர், ஆணி வேர், இது வந்து சளி வேர். இப்போ வந்து இது வந்து தனித்தலம். இப்போ வந்து நம்ம வந்து உரங்கள் போடுறோம். இந்த இடத்துல நம்ம உரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் நம்ம போடக்கூடிய உரங்கள் இருக்குது, இங்கேயும் உரங்கள் இருக்குது. இப்போ இந்த சளி வேர் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போடக்கூடிய உரங்களை எடுத்து பயிருக்கு கொடுப்போம், பயிர் வந்து வளர்ச்சி அடையும். ஆனால் நீங்கள் போடக்கூடிய உரம் இங்கேயோ 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 இருந்தால் இந்த வேர் வந்து இவ்வளோ தூரம் போய் அந்த வந்து உரத்தை எடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. அப்போ நம்ம போடக்கூடிய உரங்கள், நம்ம ஒரு மூட்டை யூரியா போட்டோம், 50 கிலோ போட்டோம்னா அந்த 50 கிலோ பயிர் எடுத்துக்குதா? இல்லை. நம்ம போடக்கூடிய உரத்தில் வந்து 50% கூட பயிர் எடுத்துக்கிறது இல்லை. அதனால வந்து இப்போ மைக்ரோரைசா அந்த மாதிரி பொருளை போட்டோம்னா, மைக்ரோரைசா இது வந்து ஒரு பூஞ்சாணம். இந்த பூஞ்சாணத்தை மண்ணில் போடுறதுனால என்ன ஆகுனா, இந்த பூஞ்சாணம் வளர்ச்சி அடையுது, இந்த வேரோட சேர்ந்து வளர்ந்து இதுவும் வேர் மாதிரி வளருது பெருசா. அப்போ இந்த வேர் வளர்ந்து இது வரைக்கும் போகுது, இங்கே வளர்ந்து இது வரைக்கும் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மைக்ரோரைசா இங்கே உள்ள உரத்தெல்லாம் எடுத்து நம்ம வேருக்கு கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம பயிரில் போடக்கூடிய, மண்ணில் போடக்கூடிய எல்லா சத்துக்களும் பயிருக்கு வேர் மூலியமாக பரவுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுலையே நீங்கள் மைக்ரோரைசா போடுறதுனால எல்லா மண்ணில் போடக்கூடிய எல்லா நியூட்ரியன்ட்டும், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்கெல்லாம் எடுத்து பயிருக்கு வந்து பயிர் செழிப்பாக வளருது. அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பயிருக்கு பேரூட்ட சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது மட்டும் தருவதோடு மட்டுமல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களும் கொடுக்கணும். இந்த மாதிரியான மைக்ரோரைசா போன்ற உரங்களை வாளியில், வாளி உரம்னு சொன்னால் நிறையா விற்கிறாங்க, 4 கிலோ 8 கிலோ ஏக்கருக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஐட்டத்தில் உண்மையானது எது, அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து மைக்ரோரைசா இந்த மாதிரியான பொருளை வாங்கி நம்ம வந்து இந்த பேரூட்ட சத்துக்களோட சேர்ந்து உபயோகப்படுத்தணும். பார்த்தீங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து சல்லிவேரோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து இது பயிரில் போடக்கூடிய மற்ற உரங்களையெல்லாம் கிரகிச்சு பயிருக்கு கொடுக்குது. அதனால பயிரோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதோட மட்டுமல்லாமல் பயிரோட வளர்ச்சியை மட்டும் கொடுக்குறதோட மட்டுமல்லாமல் பயிருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, ஒரு ரெசிஸ்டன்ட் பில்டப் பண்ணுது. அதனால வந்து விவசாய நண்பர்கள் அனைவருமே இந்த பேரூட்ட சத்துக்களோட, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் மைக்ரோரேசா, ஹியூமிக், அமினோ ஆசிட் போன்ற மற்ற இதர பொருட்களையும் உபயோகப்படுத்தி பயிர் மகசூலினை அதிகப்படுத்தி மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று கூறி இன்றைய உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.